வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆத்மா ஹோமே. ஒன் ஆஃப் ஒன் டேஸ் ஆஃப் ஹெல்தி ஃபுட்ஸில் டே 6 டர்மரிக் மஞ்சள். ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம ஊருக்கு படையெடுத்து வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த மஞ்சளுங்க. மஞ்சள் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை அதுக்குள்ள வச்சிருக்கு. அதை வந்து ஒரு குவீன் ஆஃப் ஹர்ப்ஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. இந்தியா தான் வந்து அதுக்கு ஆரிஜின். அதுக்குள்ளே இருக்கிற குர்க்குமின் அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்து ரொம்ப ஆக்டிவ். அது வந்து ஒரு ஆக்டிவ் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லலாம், ஒரு ஆக்டிவ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அது வச்சிருக்குன்னு சொல்லலாம். மஞ்சள் வந்து ரெண்டு விதமாக கொண்டு வராங்க. ஒன்று வந்து நார்மலாக மஞ்சளை விளைவிச்சு அதை வந்து பாயில் பண்ணி அதை காய வச்சு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணுறாங்க. அதுதான் ஜென்ரலாக நமக்கு கமர்ஷியலாக கிடைக்கிற மஞ்சள் தூள். இது இல்லாமல் நம்ம வந்து பொங்கல் அப்போ ஒரு மஞ்சள் எடுக்கிறோம் இல்லையா, பொங்கல் அப்போ வந்து அந்த பச்சை மஞ்சள் எடுப்போம் இல்லையா, அதை வந்து அப்படியே சீவி அதை டீஹைட்ரேட் பண்ணி காய வச்சு அதோட பவுடர் எடுக்கிறது தான் வந்து பசு மஞ்சள். இதில் வந்து குர்குமின் கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குர்குமின் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதுதான் வந்து இத்தனை விதமான ப்ராப்பர்ட்டிஸை நம்ம உடம்புக்குள்ள கொடுக்குது, நம்ம டிசீசஸ் எல்லாம் வந்து கியர் பண்ண வைக்கிது. அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக ஒரு ஒரு கட் வந்துடுச்சு, ஒரு அடிபட்டுச்சு, கிச்சனில் ஒர்க் பண்ணுறோம், நைஃப்பில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா முதல் எடுத்த உடனே நீங்கள் மஞ்சள் எடுத்து வச்சுட்டிங்கனாவே போதும், நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும்னு அவசியமே கிடையாது. பசங்க கீழே விழுந்துட்டாங்க அடிப்படுத்தினாலும் மஞ்சள் தூள் எடுத்து நீங்கள் அந்த இடத்துல வச்சிங்கனாவே அது வந்து கிளியர் ஆகிடும். இது எல்லா அம்மாக்களுக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம். இது மட்டும் இல்லாமல் அல்சைமர்ஸ் டிசீஸ் மாதிரி, கேன்சர் மாதிரி, டிப்ரெஷன் மாதிரி பெரிய பெரிய டிசீஸ் அதெல்லாம் இது கியூர் பண்ணுது. ஹார்ட் டிசீஸ்க்கு ரொம்ப நல்லது, டயபெட்டிஸ்க்கு நல்லது, ஆத்ரைட்டஸ்க்கு நல்லது, அப்புறம் ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸையும் அதுக்குள்ளே நிறைய வச்சுருக்கு. ஜென்ரலாகவே இந்த குர்குமின் கண்டென்ட் அப்படின்றது வந்து ஈஸியாக நம்ம பாடியில் அப்சர்வ் ஆகாதான். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பெப்பரோட சேர்த்து பெப்பரில் வந்து பைப்பரின் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது, அதுதான் வந்து இந்த அப்சார்ப்ஷனை ஈஸியாக வந்து நமக்கு கொடுக்கறது. ஸோ யூஸ்வலாக நம்மளோட ஃபுட்டில் எல்லாத்துலேயுமே மிளகாய் தவிர்த்துட்டு பெப்பரை தான் வந்து நம்ம நிறையா ஆட் பண்ணோம். நம்ம தமிழ்நாடு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடியில் கூட நம்ம பெப்பரை ஆட் பண்ணுவோம். ஒரு பவுடர் ஒரு பொரியல் பண்ணோம்னா கூட நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணுவோம். அதில் சாம்பார் பொடி போட்டோம்னா நமக்கு பெப்பர் கண்டென்ட் வந்துடும். ஸோ எவ்ரி ஃபுட்டில் வந்து மஞ்சளை வந்து ஒரு பிஞ்ச் நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டு தான் இருக்கோம். அது அப்சர்வ் ஆகுதா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியறதில்ல. பெப்பரை ஆட் பண்ணால் மட்டும்தான் வந்து அது அப்சர்வ் ஆகும். இல்லைனா நீங்கள் ஃபேட்டி ஃபுட்டோடு சேர்த்து அதை சமைக்கணும். அதனால தான் யூஸ்வலாக நான்வெஜ் செய்யும்போது நம்ம வந்து மஞ்சத்தூள் போடுவோம். அது வந்து அந்த ஃபேட் கண்டென்ட்டோடு சேர்த்து ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் பெப்பர் கண்டென்ட்டோடு சேர்த்து போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் வந்து நமக்கு கரெக்டாக அந்த குர்குமின் கண்டென்ட் வந்து நம்ம பாடியில் வந்து கிடச்சிடும். இது மட்டும் இல்லைங்க, நம்ம ஃபேஸுக்கு, நம்ம ஸ்கின்னுக்கு, நம்மளோட ஹேருக்கெல்லாம் கூட இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து அப்படியே முகம் பளபளன்னு ஆகணும் அப்படின்னா இந்த பசு மஞ்சளை எடுத்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுட்டு ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து ஆவி குடிங்க. நம்ம நல்லா ஒரு டவல் போட்டு மூடி நம்ம அது ஃபேஸில் நல்லா அந்த போர்ஸ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா ஃபேஸில் உள்ள அந்த டர்ட் எல்லாமே கிளியர் ஆகி கம்ப்ளீட்டாக ஃபேஸ் வந்து பிரைட்டன் ஆகிடும். இதை பண்ணிட்டு அப்படியே விட்டுறாமல் அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே விட்டுறாமல் அதில் வந்து கொஞ்சம் ஐஸ் போட்டு ஃபேஸை வந்து தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா, நம்ம ஐஸ் கியூப் மசாஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த போர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகிடும். ஃபாலோட் பை ஒரு மாய்ஸ்சரைசரை போட்டுக்கோங்க. இதை ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் உள்ள அந்த டர்ட் எல்லாம் கிளியர் ஆகி ஃபேஸ் வந்து அப்படியே பளபளன்னு வரதை நீங்கள் பார்ப்பீங்க. இது ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் இன்டர்னலாகவும் ரொம்ப நல்லது, வெளியிலையும் அது ரொம்ப நல்லது. ஹேருக்கு யூஸ் பண்ணலாம், ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை வந்து இந்த மஞ்சளுக்கு வச்சிருக்கு அப்படின்றதுனால மஞ்சளும் ஒரு சூப்பர் ஃபுட்டு. டெய்லி டே பேசிஸில் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு சூப்பர் ஃபுட்டு. ஸோ மறந்துடாதீங்க, இதை வந்து பெப்பரோடு ஆட் பண்ணி சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு அப்சார்ப்ஷன் கிடைக்கும். நிறைய பேர் வந்து சாப்பிட்டே இருப்பாங்க ஆனால் எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியலன்னு கூட சொல்லலாம் நிறைய பேர். ஸோ அதோட ரீசன் வந்து இந்த பெப்பர் ஆட் பண்ணாமல் சாப்பிட்டதாக இருக்கலாம். ஸோ மஞ்சத்தூள் பால் அப்படின்னு ஒன்று இருக்குது. மஞ்சத்தூள் கூட கொஞ்சம் பெப்பரை ஆட் பண்ணி நைட் வந்து பால் ஆற்றி சாப்பிட்டுட்டு படுத்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிசீஸ் எதுவும் வராது, நல்லாவே தூக்கம் வரும். ஏன்னா பாலுக்கு வந்து தூங்குற தன்மையை கொடுக்குற கண்டென்ட் இருக்குது. ஸோ அதோட சேர்த்து நீங்கள் மஞ்சத்தூளும் பெப்பரை ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட த்ரோட் வந்து கிளியர் ஆகிறது மட்டும் இல்லாமல் மஞ்சளோட எல்லா பெனிஃபிட்ஸையும் உங்களால் அடைய முடியும். ஸோ மஞ்சள் இஸ் அ சூப்பர் ஃபுட். டெய்லி டே பேசிஸில் நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு பொருள். ஹெல்த் இம்ப்ரூவ்ஸ் யுவர் லைஃப் அண்ட் வி இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். தேங்க்யூ.